ஹலோ நேயர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஜனவரி 13 தமிழகம் முழுவதுமே மிகவும் எதிர்பார்த்துட்டு இருந்த, அதுவும் கிட்டத்தட்ட 1.5 வருடமா காத்துட்டு இருந்த தளபதி விஜய் அவர்கள் நடித்த மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுவரைக்கும் நம்ம மாஸ்டர் அப்டேட் கேள்விப்பட்டிருந்தாலுமே சிறப்பான ஒரு மாஸ்டர் அப்டேட் இதுதாங்க. நம்மளுடைய தமிழக அரசாங்கம் முதல்ல 100% பார்வையாளர்களை அனுமதிக்கலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்திருந்தாலும் கூட மீண்டும் 50% பார்வையாளர்களை தான் அலோவ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆன 3 நாட்களுக்கு இருக்கக்கூடிய 5-6 காட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து டிக்கெட்டுகளுமே முன்பதிவு செய்யப்பட்டிருக்கு. தமிழகம் முழுவதுமே மொத்தமா 800 திரையரங்குகள்ல மாஸ்டர் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. திரையரங்குகளில் 50% பார்வையாளர்கள் தான் அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்ற காரணத்தினாலேயே காட்சிகள் அதிகமாயிருக்கு. 2 மணி நேரம் 58 நிமிடம் இருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய காட்சிகள் 5-6 இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு திரையரங்குகள்லையும் இது மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. 4 காட்சிகளுக்கு பதிலாக 5-6 காட்சிகளை அதிகமாயிருக்கிறதுனாலேயே கிட்டத்தட்ட 100% பார்வையாளர்களை ஈக்குவல் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமைக்கு நம்மளுடைய மாஸ்டர் படம் இருக்காங்க. இன்றைக்கு காலை 4 மணிக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரசிகர்களை பொறுத்தவரை எப்போதும் விட அதிகமாகவே வரவேற்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெடு நாட்களாக காத்துட்டு இருந்த தமிழக ரசிகர்களுக்கு பெரிய நடிகர்களுடைய நடிப்பில் வெளியாகக்கூடிய விஜய் அவர்கள் நடித்த, விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த, அதுவும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கிய படம் அப்படின்றனாலேயே ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ்க்காக திரையரங்குகள் முன்னாடி நிறைய ரசிகர்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால 2021 பொங்கலுக்கு மக்களுக்கு மிகப்பெரிய கிஃப்டா மாஸ்டர் படம் அமைஞ்சிருக்குனே சொல்லலாம். சரி நேர்களே, மீண்டும் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய முக்கியமான தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.